ஸ்ரீ மகா குரபியோ நம ஹரிஹி ஓம் சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம மதுராஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதியர் ரகிலம் மதுரம் இந்த ஸ்லோகத்தின் பொருள் இந்த ஸ்லோகத்தின் பொருளை பார்ப்பதற்கு முன்பு இந்த ஸ்லோ இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி பார்ப்போம் மதுராஷ்டகம் அதாவது கிருஷ்ணர் செய்யும் அனைத்து விஷயங்களும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏன் கிருஷ்ணரின் முழு ஸ்வரூபமே அனைத்துமே மதுரமாக இருக்கு அனைத்துமே இனிமையாக இருக்கு என்று இந்த இந்த எட்டு ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் கூறுகிறது அதில் முதல் ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா அதரம் மதுரம் வதனம் மதுரம் கிருஷ்ணரின் திருமுகம் மிகவும் இனிமையாக இருக்காம் அதில் அந்த திருமுகத்தில் இருக்கும் அவரின் உதடுகள் மிகவும் இனிமையாகவும் இருக்காம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் அவரின் கண்களும் அழகாக இருக்காம் அவரின் அவரின் சிரிக்கும் அந்த தன்மையும் சிரிக்கும் அந்த செயலும் சிரிப்பதும் ரொம்ப அழகாக இருக்காம் அதனால் அவரின் முகம் திருமுகம் அழகாக இருக்கு அதில் இருக்கும் உதடுகள் அழகாக இருக்கு அவரின் கண்கள் அழகாக இருக்கு அதே நேரத்தில் அவரின் சிரிப்பும் அழகாக இருக்காம் ஹிருதயம் மதுரம் கவனம் மதுரம் அவரின் இதயம் அவர் இதயத்திற்கு இது பக்கத்தில் நிகரில் இருக்கும் நாம் எல்லாருமே பக்தர்கள் அனைவருமே அழகாக இருக்கோமாம் ஹிருதயம் மதுரம் கவனம் மதுரம் அவர் நடக்கும் அந்த நடை அவர் நடக்கும் அந்த ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்காம் கவனம் மதுரம் மதுராதிபத்தியர் அகிலம் மதுரம் அதாவது மதுரம் இனிமையாக எதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமோ அனைத்திற்கும் அதிபதியாக அனைத்துக்கும் தலைவனாக இருக்காராம் இனிமையாக இருக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் தலைவனாக இருக்கும் கிருஷ்ணரே உன்னை பற்றி இருக்கும் விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் ஏன் உன் ஸ்வரூப்பம் மொத்தமே வந்து ரொம்ப மதுரமாக ரொம்ப இனிமையாக அழகாக இருக்கு என்று கிருஷ்ணரை போற்றி நம்ம பா சொல்ற ஒரு பிரார்த்தனை ஒரு ஸ்லோகம் தான் இது இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்ம பீமன் நம்மளோட யுதிஷ்டனன் இன்ற முடியாது நாளை வாங்கோ என்று அந்த அந்தனரை திருப்பி அனுப்பி வைக்கும் போது பீமன் சந்தோஷப்பட்டு போய் வாத்தியங்கள் இசைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுக்கான காரணத்தை பீமர் உள்ள வந்து சொல்றாராம் சபையில தர்மராஜா என் அண்ணனே உனக்கு இன்னும் புரியலையா நாளை வாங்கோ நீங்க சொல்லும்போது எப்பயுமே ஒரு வாக்கை நீங்க கொடுத்தேன்னா வீரமாட்டேன் அதனால நாளை வாங்கோனா நாளைக்கு அந்த அந்தனர் வந்தாருன்னா திருப்பி நீங்க அவருக்கு என்ன கேட்கிறாரோ தருவேல் அதனால் நாளை வாங்கோ என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்றீர்கள்னா நாளை நீங்க உயிரோட இருப்பேல் நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த செல்வத்தை தருவேல் என்று சொல்றேன் அப்போ அந்த தர்மராஜா கேட்கிறாராம் ஒன்றும் புரியலையே கொஞ்சம் விளக்கமாக சொல்லு என்று பீமன் கிட்ட சொல்ல பீமன் கூறுகிற விஷயங்கள் தான் இந்த நீதிக்கதையும் நீதியும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மனித வாழ்க்கை என்பது ரொம்ப அன்சர்டைனாக யாராலையும் முடிவு செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் இந்த வாழ்க்கையில ஒரு முடிவு என்பது எப்ப வரும்னே தெரியாது திடீர்னு சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு ரொம்ப லேட்டாக வரலாம் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வரலாம் அதனால ஒரு இறப்பு இந்த வாழ்வின் முடிவு எப்ப வரும்னு தெரியாம இருக்கும் பொழுது நாளை ஒரு நாள் நீங்கள் வாழப்போகிறேன் இந்த முடிவே இல்லாமல் இந்த மாதிரி தீர்மானப்படுத்தப்படாத இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு தெரியும் பொழுது அந்த ஒரு நாள் உங்களோட சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிற ஆனந்தம் எனக்கு இருக்குது என்று பீமன் கூறுகிறான் அதனால் பீமன் இன்னொரு விஷயத்தையும் என்ன முக்கியமாக சொல்கிறான்னா எப்போ நம்ம வாழ்க்கை நம்ம வாழப்போகிற காலம் எப்போ முடியும் தெரியாது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எப்போ முடியும் தெரியாது ஆனால் வாழற ஒரு ஒரு நாளும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறாராம் நம் பீமன் அதனால வாழ்கிற ஒருவர் நாளையும் கடவுளின் அனுக்கிரகமாக கடவுளின் அருளாக எடுத்துக்கொண்டு ஒருவர் நாளையும் கொண்டாட்டமாக சந்தோஷமாக வாழணுங்கிற தத்துவத்தை பீமன் நமக்கு உணர்த்துகிறார் இந்த சின்ன நீதி கதையின் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்